என்னாச்சு, இன்னும் நம்ம சார் ஏன் வரல? ஆனா இனி வரைக்கும் அவர் லேட்டா வந்ததே இல்லையே. இன்னைக்கு அவரு வரலன்னு வைங்களே, நாம எல்லாரும் ஜாலியா விளையாட போயிடலாம். நீ எப்பவும் ஒண்ணு விளையாட்ட பத்தி யோசிக்கிற, இல்லனா சாப்பாட பத்தி. அதனாலதான் உன்னால பாடத்துல கவனத்தை செலுத்த முடியல. ஹே ராஜு, வாய மூடு இல்லனா. பசங்களா, உங்க உங்க புத்தகத்தை வெளியே எடுங்க. நீங்க ரெண்டு பேரும் வெளியே போய் சண்டை போடுங்க. சார், நீங்க யாருன்னு? என் பேரு கமல் குல்ஜி. உங்க டீச்சர் ஒரு வாரம் லீவ்ல போயிருக்கிறதுனால வரமாட்டாரு. அவர் வர வரைக்கும் இனிமே உங்களுக்கு நான் தான் பாடம் எடுக்க போறேன். நான் பாடம் எடுக்கும் போது யாரும் பேசக்கூடாது, சண்டையும் போடக்கூடாது. நீங்க ஹோம்வொர்க் பண்ணலன்னா தண்டனை கிடைக்கும். என்னை யாரும் ஏமாத்த முடியாது. ஏதாவது கேட்கணுமா? ரொம்ப நல்லது. சரி, இப்ப பாடத்தை ஆரம்பிக்கலாம். கோழி மாதிரி உட்கார்றதுல யாருக்கு லாபம்? ஆமா, சரியா சொன்ன. யானைய போய் கோழி மாதிரி உட்கார சொன்னா எப்படி உட்காரும்? அது பெரிய தப்பு தானே. என்னையா சொல்றான்? இந்த மாதிரிலாம் நடக்க விட கூடாது. ஓ, இவ்ளோ ஹோம்வொர்க்லாம் கொடுத்தா யார் பாஸ் செய்யறது? ஹோம்வொர்க் செய்யலனா பனிஷ்மென்ட்டும் கொடுக்கறாரு. விடுங்கப்பா, ஒரு வாரத்துக்கு தானே இந்த பிரச்சனை. நாம நம்ம புது டீச்சர் கிட்ட இருந்து புதுசா என்னெல்லாம் கத்துக்கணும்னு தான் யோசிக்கணும். சரியா? சரி, எல்லாரும் அவங்க ஹோம்வொர்க்க காட்டுங்க. ரமாதோ, எல்லாரும் அவங்க அவங்க ஹோம்வொர்க்க பண்ணிருக்கீங்க. அதுக்காக உங்களுக்கு நான் இனாம் கொடுக்க போறேன். அதாவது நான் லட்டு கொண்டு வந்திருக்கேன். காலியா, காலியா, காலியா எங்க போனா? காலையில எங்க கூட தானே ஸ்கூலுக்கு வந்தா? அதானே. ஒருவேளை உங்களுக்கு பயந்து ஜன்னல் வழியா ஓடி போயிருப்பானோ? காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. நீ எங்க இருக்க காளியா? காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. நான் எங்க இருக்கேன், நான் எங்க இருக்கேன், காப்பாத்துங்க. காலியா, இங்க வா. காலியா, இத பாரு காலியா. நீ மன்னிப்பு கேட்க வேண்டாம். நீ நல்லா படி, அதுவே போதும். நீ என்ன கண்டு பயப்படல, படிப்ப கண்டு தான் பயப்படுற. நீ நல்லா படிச்சன்னா ஓடி ஒளியறதுக்கோ பயப்படுறதுக்கோ அவசியமே இருக்காது. புரிஞ்சுதா?
நீங்க எதுக்கும் கவலைப்பட வேண்டாம், இளவரசன் வந்துட்டான். இனிமே உங்களுக்கு எதுவும் ஆகாது. நான் தான் இளவரசருடைய நண்பன் குட்டி ஜாக்கோ. காப்பாத்துங்க, காப்பாத்துங்க! காளி அவன் கூட்டாளிகளோட கோட்டையை தக்க வந்துகிட்டே இருக்கோம். பயப்பட வேண்டாம் இளவரசி சுட்கி, இந்த இளவரசன் முன்ன நிச்சயமா காப்பாத்துவான். வா, கோட்டைய காப்பாத்தணும்னா நீ ஏன் கூட சண்டை போட்டு ஜெயிக்கணும்? பீம், பீம், ராஜோ! என்னாச்சு ஷாஜித், ஏன் இவ்வளவு பதட்டமா இருக்க? பீம், நம்ம ஊருக்கு அந்த வேடிக்கை நாதன் பயோஸ்கோப்பை கொண்டு வந்திருக்கான். பயோஸ்கோப்பா? குழந்தைகளே, மழலை பட்டாளங்களே, குட்டி நட்சத்திரங்களே, உங்களுக்காக கதைகளின் குவியல்களை கொண்டு வந்திருக்கேன். பயோஸ்கோப் பெட்டியில காசை போடுங்க, உங்களுக்கு தேவையானதை பார்த்து ரசிங்க. சீக்கிரமா ஓடி வாங்க குழந்தைகளா. என்ன சத்தம் அது? என் நண்பர்கள் எல்லாரும் எங்க பிடிச்சு வச்சிருக்க? உன்னுடைய நண்பர்கள் இனிமே வரவே மாட்டாங்க. அப்படி அவங்களை நீ பெட்டிக்குள்ள இருந்து வெளியில எடுக்க விரும்புனா நீயும் உடனே இந்த பெட்டிக்குள்ள போய் ஆகணும், வேற வழியே இல்ல. சரி, நானும் பயோஸ்கோப் குள்ள போகிறதுக்கு தயாரா இருக்கேன். நான் உன்ன தனியா உள்ள போறதுல உன்னையும் உள்ள கூட்டிட்டு போறேன். சொட்கி, சொட்கி! இப்ப நான் ஆக போறேன் அதிக பலசாலியா. காளியா, இது வரைக்கும் வரலையே. இந்த யானை ஏன் உங்க பின்னாடி வந்துச்சு? ஆமா, காளியா எங்க போனா?
இது யானைல நம்ம காளியாதா? நிச்சயமா இவன் சக்திக்கான ஃபார்முலாவை குடிச்சிருக்கணும். பீம், அந்த யானை காளியாதான், அவனை தடுத்து நிறுத்தி வை, எந்த ஆபத்தும் வராம பாத்துக்க. இந்த ஃபார்முலாவை முறியடிக்கிற வழி எனக்கு தெரியும். ப்ரொஃபசர் உன்னை குணமாக்கிடுவாரு. இந்த இத குடிச்சிட்டு காளியா. என்ன மன்னிச்சிடுங்க ப்ரொஃபசர், எனக்கு இந்த போட்டியில எப்படியாவது ஜெயிக்கணும், அதனாலதான் நான் உங்க சக்திக்கான ஃபார்முலாவை குடிச்சிட்டேன். நடந்தது நடந்து போச்சு, இப்ப எல்லாம் சரியாயிடுச்சு. அதனால ரெண்டு பேரும் கை கோத்துக்கிட்டு சந்தோஷமா போய் விளையாடுங்க.